بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆன் கூறும் மனிதநேயம் என்ற தலைப்பு இந்த மாநாட்டிலே எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய நேர்வழி காட்டி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கிறான். இந்த வேதம் குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ஹுதலின் நாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். பையினாத்தி மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெளிவாக சொல்லும். வல் ஃபுர்கான், எது சரியான வழி எது தவறான வழி என்று சொல்லி உங்களுக்கு இந்த வேதம் எடுத்து காட்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் திருமறை குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு தன்மையை குறைக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனுடைய நல்ல கருத்துக்கள், குர்ஆனுடைய நேர்வழி என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் மக்களிடத்திலே செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான சதிகள் இந்த உலகத்திலே பின்னி பிணையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆன் மனிதநேயத்துக்கு மாற்றமான, மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை சொல்கிறது. குர்ஆன் என்று சொன்னாலே அது மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு வேதம் என்பது போன்ற ஒரு பொய்யான கருத்துக்களை உலகம் முழுவதும் சமீப காலமாக பரப்பி வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மேலை நாடுகளிலே இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. என்ன மாதிரி வைக்கிறார்கள்? குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் போர்களை பற்றி பேசுகிறது, தலையை எடு என்று சொல்லுகிறது, போர்கள் செய்ய ஆர்வமூட்டுகிறது அப்படிங்கிற சில வசனங்களை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு குர்ஆனை ஒரு கொடூரமான ஒரு வேதம் போல மேற்கிந்திய நாடுகள் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? இஸ்லாமியர்களிலே ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்துக்காக யாரெல்லாம் போராட்டம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இனத்துக்காக செய்யக்கூடிய பழியை கூட குர்ஆனின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் திணிக்கிறத பார்க்கிறோம். உலக நாடுகளில் முகநூல்களில், வாட்ஸ்அப்புகளில் இஸ்லாமியர்களுடைய தன்மை குறித்து எப்படி பரப்புகிறார்கள்? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை எப்படி பரப்புகிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் இருப்பார், அது ஒரு யூதராகவோ கிறித்துவராகவோ இருப்பார், அவரை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தலையை வெட்டுவது போல காட்சியை படமாக்கி அது பரப்பப்படுகிறது. அப்ப இதை பார்க்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத வேறு வேறு சமூக மக்கள் என்ன நினைப்பார்கள்? குர்ஆனுடைய இந்த போதனைகள் இஸ்லாமியர்களை கொடூரமாக காட்டியிருக்கிறது, கொடூரமாக அவர்களை வளர்த்திருக்கிறது, வார்த்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். இதை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான வீடியோக்கள் முகநூல்களிலும் இன்னவேற பல்வேறு ஊடக துறைகளிலும் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் திருமறை குர்ஆன், இறைவன் குர்ஆனை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லி காட்டுகிறான்?
அது மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வேதம் மனிதர்களுடைய கழுத்தை எடுக்க சொல்லுமா? இறைவனை நம்பவில்லை என்று சொன்னால், மறு உலகத்தை நம்பவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கழுத்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுமா? சொன்னது போல திரிக்கிறார்கள், சொன்னது போல பரப்புகிறார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் திருமறை குர்ஆன், அது ஒரு மனிதநேயமான, மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதம் என்று சொல்லி இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக வேதங்களை எடுத்துக்கொண்டால், அந்த வேதங்களில் போர்கள் குறித்து சொல்லாத வேதங்கள் இருக்கிறதா? கிறித்துவர்கள் எதை வேதம் என்று நம்புகிறார்களோ, பைபிள் என்று நம்புகிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த வேதங்களில் அதை எதை வேதம் என்று நம்புகிறார்களோ அதிலே போர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? பகவத்கீதை என்கிறீர்கள், முன்னோர்களுடைய சங்க இலக்கியம் என்கிறீர்கள், அந்த இலக்கியங்களிலெல்லாம் போர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ வேறு வேறு மத நம்பிக்கையில் அந்த மத நம்பிக்கை சார்ந்த நூல்களிலே போர்கள் குறித்து சொல்லப்பட்டால் அதை போர் என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. திருமறை குர்ஆன் பல்வேறு சம்பவங்களை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு எது நன்மை எது தீமை என்று சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை குர்ஆன் சொல்லி வரக்கூடிய ஒரு இடத்தில் போர்கள் மட்டும் சொல்லப்பட்டால் உடனே என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் போரை பற்றி பேசுகிறது, மனிதநேயத்திற்கு மாற்றமான ஒரு கருத்தை விதைக்கிறது அப்படின்னு சொல்லி போலியாக என்ன செய்கிறார்கள்? பரப்பி வர்றதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்லாத்துல நிர்பந்தம் உண்டா? லக்கும் தீனுக்கும் வலியதீன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், மார்க்கத்திலே எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. நீ முஸ்லீமா ஆயிரணும், முஸ்லீமா ஆகாட்டா உன் தலையை எடுத்துருவேன், முஸ்லீம்கள் தான் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுகிறதா? ஏன் குர்ஆன் சொல்லாத ஒன்றை குர்ஆன் சொன்னது போல சித்திகரிக்கிறார்கள், ஏன் பரப்புகிறார்கள், ஏன் பரப்புறாங்கன்னு விளங்குதா? குர்ஆனை படித்து விட்டால், குர்ஆனை ஆழமாக படித்து விட்டால் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஒரு அமெரிக்க 1980 ஜெபிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, குர்ஆனை விமர்சனமான கண்ணோட்டத்தில் படிக்கிறார். குர்ஆனை இது நல்ல ஒரு வேதம் கிடையாது, நேரம் போகல அதனால படிக்கிறேன் என்று சொல்லி படிக்கிறார். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும், குர்ஆன் குறித்து என்ன விமர்சனங்கள் உலகத்திலே வைக்கப்படுகிறதோ அதற்கு மாற்றமாக, தீர்வாக, அற்புதமாக திருமறை குர்ஆன் வழிகாட்டுவதை ஜெபிரி உணர்கிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்ப இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இங்கு இருக்கக்கூடியவர்களாம் யார்? இஸ்லாத்திலே பாரம்பரியமாக பிறந்தவர்களா? இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெவ்வேறு ஜாதியிலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே குலம் ஒன்றே தெய்வன் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒரே கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன் தந்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான் அதுக்கு காரணம். திருமறை குர்ஆன் மனித நேயத்தை அப்படி அள்ளி தெளிக்கிறது. குர்ஆன் எடுக்க நீங்க பார்க்கலாம், ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிக்கும் போது மட்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு குர்ஆனை இழுக்கிறார்கள். எங்கேயாவது கொலை நடந்தால், கொள்ளை நடந்தால், வெட்டுக்குத்து நடந்தால், அல்லது பல்வேறு விதமான தீவிரவாத சம்பந்தங்கள் நடந்தால், இஸ்லாமியர்கள் தீவிரவாதி, முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது மாதிரியான ஒரு பார்வைகள் வருகிறது. உண்மையிலேயே அந்த பார்வை சரி என்று இருந்தால் ஹிட்லர் என்ன மதத்தை சார்ந்தவர்? உலகத்திலே வரலாற்றிலே படுகொலையை அதிகமாக செய்த, இன்னைக்கும் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய
ஹிட்லர் எந்த மதத்தை சார்ந்தவர்? அவரை சொல்லும் போது ஹிட்லருங்கிறீங்க, ஹிட்லருக்குரிய இனத்தை சொல்றீங்க. ஆனால் ஹிட்லருடைய இனவாதிகள் அனைவரும் கொலைவாதிகள் என்று சொல்கிறீர்களா, சொல்லப்படுகிறதா? இதே இந்திய நாட்டிலே பல்வேறு விதமான தீவிரவாதங்கள் நாளுக்கு நாள் இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன அதுக்கெல்லாம் பேர் என்ன? ஏராளமான புனை பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அல்பா என்கிறார்கள், உல்பா என்கிறார்கள், மாவோயிஸ்ட் என்கிறார்கள். மாவோயிஸ்ட் யார்? மாவோயிஸ்ட் என்பவர்களுக்கு ஒரு இனம் இருக்கிறதா இல்லையா? அல்பா என்பவர்களுக்கு ஒரு இனம் இருக்கிறதா இல்லையா? நீ சொல்லக்கூடிய உல்பா, அல்பா, மாவோயிஸ்ட், அவர்களுக்கெல்லாம் மாவோயிஸ்ட். போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 20-க்கும் மேற்பட்ட போலீஸ்களை ஒரே நேரத்திலே படுகொலை செய்தார்கள். பேர் என்ன? மாவோயிஸ்டுங்க, மாவோயிஸ்ட் என்கிறீர்கள். அப்ப இது மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரவாத செயலுக்கும் அந்த மதத்தினுடைய பெயரோ மதத்தினுடைய நூல்களையோ மேற்கோடு காட்டுவதில்லை. ஆனால் இஸ்லாமியர்களிலே எங்காவது யாராவது எதையாவது ஒன்று செஞ்சிட்டான்னு சொன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள், குரானை படிக்காதீர்கள், குரான் பக்கம் நெருங்காதீர்கள், குரான் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று போலியாக தவறாக அதை பரப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மிஞ்சி இறைவனுடைய கிருபையினால் இன்னைக்கு உலகத்திலேயே வேறு வேறு அமெரிக்கா, ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகள் அதிரக்கூடிய அளவிலே, பயப்படக்கூடிய அளவிலே, அந்த அதிபர்கள் தொடை நடுங்கக்கூடிய அளவிலே இன்னைக்கு இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே வானோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இறைவனுடைய வேதம். இறைவனுடைய வேதம் மனிதத்தன்மை அற்றது என்று நீ சொன்ன அது எடுபடுமா? படிப்பார்கள், சிந்திப்பார்கள், பண்டிதர்கள் படிப்பார்கள், அறிவாளி படிப்பாளர்கள், சிந்தனையாளர்கள் படிப்பாளர்கள் இதையெல்லாம் படித்து பார்க்கிறார்கள். என்னடா இது, ஊடகத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திக்கும் முகநூலிலே பரவப்படக்கூடிய செய்திக்கும் குரானுடைய போதனைக்கும் மாற்றம் இருக்கிறதா இல்லையா பார்க்கிறார்கள். மனித நேயத்தை உணர்கிறார்கள். திருமறை குரானிலே இறைவன் பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இறைவன் சொல்லுகிறான்? உதாரணத்துக்கு இஸ்லாமிய சட்டங்கள்ல ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், முஸ்லிம்கள்ல முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுக்கு என்ன செய்யணும், அதுல 100,000 ரூபாய் வந்துச்சுன்னு சொன்னா 2,500 ரூபாய் கொடுத்துடணும், 2.5% கொடுக்கணும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஜகாத்தை கடமைப்படுத்திருக்கிறது. திருமறை குர்ஆன் இதை சொல்லி காட்டுகிறது. யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. நாடோடிகள், ஏழைகள், அனாதைகள், வசூலிக்கக்கூடியவர்கள், கடன்பட்டவர்கள், இப்படி வரிசையா இறைவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதுல வேற ஒரு முக்கியமான ஒன்றை இறைவன் குறிப்பிடுகிறான். யாருன்னு சொன்னா உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள்லாம் யாரு? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. அப்ப எங்களுடைய ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அதை கொடுக்கக்கூடிய பட்டியல்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் வர்றாங்கன்னு சொன்னா குர்ஆன் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும்? குர்ஆனுடைய அந்த மனிதநேயம் உணரலையா? எப்படி நீங்கள் இவ்வளவு விமர்சனத்தையும் உலகத்திலே அள்ளி தெளிக்கிறீர்கள், நாளுக்கு நாள் கல் ஐடியிலே எழுதுகிறீர்கள், என்னெல்லாமோ பரப்புகிறீர்கள், இஸ்லாத்தை ஒழிக்க முடிகிறதா? இஸ்லாத்தை அழிக்க முடிகிறதா? நேற்று ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், முந்தானத்து ஒருவர் வருகிறார், படித்த பண்டிதர்கள் வருகிறார்கள், ஐயர் பெண்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? குர்ஆனை பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். குர்ஆன் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு அற்புதமாக அது மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. மனித நேயத்தை அற்புதமாக சொல்லுகிறது. திருமறை குர்ஆன்ல
இறைவன் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறதுதான் குர்ஆனுடைய ஒவ்வொரு போதனைகளையும் பாருங்கள். இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் உங்களிலே கொடுப்பது யார் கேட்கிறான் இறைவன். இறைவனுக்கு கடன் கொடுக்க முடியுமா? இறைவனுக்கு எப்படி கடன் கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு உதவுங்கள், அனாதைகளுக்கு உதவுங்கள், முதியோர்களுக்கு உதவுங்கள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அனைவர்களுக்கும் உதவக்கூடிய மனப்பான்மையை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். திருமறை குர்ஆனுடைய உச்சகட்ட மனிதநேயம் என்ன தெரியுமா? உச்சகட்ட மனிதநேயம் என்ன? உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த மதமும் வேதம் என்று நம்பி இருக்கிறார்களா இல்லையா? அந்த நம்பிக்கைக்குரிய அந்த வேதங்களிலே சொல்லாத, செய்து காட்டாத, நடைமுறைப்படுத்தாத அற்புதமான மனிதநேய மனிதநேயம்னா இதை விட்ட உலகத்தில் வேற எந்த ஒரு மனிதநேயம் கிடையாது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மனிதநேயம் என்ன? எம்கக்குல்லாஹு ரிபா வயுரிபி சதகா, வட்டியை இறைவன் அளிக்கிறான், தர்மங்களை இறைவன் வளர்க்கிறான். வட்டியை அளிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் திருமறை குர்ஆன் தான், இஸ்லாம் தான். வட்டியினால் இன்னைக்கு சமூக நிலை என்ன? கூட பிறந்த அண்ணனை கொலை செய்கிறார்கள், தம்பியை கொலை செய்கிறார்கள். ஏன்டா அண்ணனை கொலை செய்யற? ஏன் தம்பியை கொலை செஞ்ச? வட்டிக்கு வாங்கினான்ல, கொடுக்கல, அதனாலதான் கொண்டுட்டேன். சர்வசாதாரணமாக ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக அல்லது ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக நெல்லையிலே கலெக்டரினுடைய ஆபீஸுக்கு முன்னால இசைக்கு அப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய குடும்பம் தங்களுடைய உடம்புகளிலே நெருப்பை ஊற்றி அழித்துக் கொள்கிறார்கள், மாய்த்துக் கொள்கிறார்கள். என்ன விஷயம்? கந்து வட்டி. கந்து வட்டியினால உயிர்கள் கொல்லப்படுகிறது, படுகொலை நடக்கிறது. இதே இதற்கு முன்னதாக மீட்டர் வட்டி, கந்தர் வட்டி, கடப்பாறை வட்டி, வட்டியில 1000 வட்டி இருக்காது, என்ன வட்டின்னு தெரியல. இப்போ ஏதாவது புதுசா வட்டி வந்திருக்கான்னு தெரியல. அப்படி ஏராளமான வட்டிகளை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் கூட அதை ஒழிக்க சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க, முடிந்ததா? முடியல. திருமறை குர்ஆன் சொல்கிறது, யார் வட்டிக்கு வாங்குகிறார்களோ அவர்கள் இறைவனோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறைவனோடு யுத்தம் செய்கிற வட்டிக்கு வாங்கினால் ஒரு குடும்பம் அழியும், அதிலே நாசமாகும் என்று சொன்னால் ஏன் கூட்டம் கூட்டமாக நாங்கள் வருகிறோம் என்று விளங்குகிறதா? ஏன் நாங்கள் இந்த இஸ்லாத்திலே பிடிப்பாக இருக்கிறோம் என்று புரிகிறதா? ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரக்கூடாது? எங்களுடைய உயிரே சென்றாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற ஒரு பிடிப்போடு இந்த இஸ்லாமிய சமூகம் ஏன் ஒரு பிடிப்பாக பயணிக்கிறது என்று விளங்குகிறதா? ஏன் பயணிக்கிறது? இதையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், சந்திக்கிறோம். வட்டிக்கு இல்ல அங்கே இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே வட்டிக்கு வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள். திருமறை குர்ஆன் தடுக்கிறது, தூக்கி வீசு. வீசினார்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய அன்பும் அருளும் கிடைக்கும். மாறினார்களா இல்லையா? மனிதநேயமா இல்லையா? 100,000 இந்தா வைத்துக்கொள், 50,000 இந்தா வைத்துக்கொள். மனிதநேயம் என்பது திருமறை குர்ஆன் மிக மிக அற்புதமாக கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமறை குர்ஆனிலே இறைவன் பெற்றோர்களுடைய பராமரிப்பு குறித்து பேசுகிறான். பெற்றோர்கள் யார்? பெற்றோர்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. இன்னைக்கு மனிதநேயத்தை பற்றி பேசுகிறார்கள், பேசக்கூடியவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறாங்க. முதியோர் இல்லத்தில் போய் பெற்றோர்களை சேர்த்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அங்க என்ன நடக்கு? முதியோர் இல்லைன்னா என்ன? அங்க என்ன கிடைக்கும்? நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான். அன்பு கிடைக்குமா? பாசம் கிடைக்குமா? ஒரு புகைப்பட கலைஞர், அந்த கலைஞர் என்ன செய்யறாரு? 10 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தினுடைய சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்துவிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். 70 வயசு ஒரு அம்மா, சாரதா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே
நான் முதியோர் இல்லத்திற்கு வருவேன் என்று ஒரு காலமும் நினைச்சதில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நான் முதியோர் இல்லத்திற்கு வருவேன் என்று சொல்லி ஒரு காலமும் நினைச்சதில்லை. யார் சொல்றா? முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சாரதா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் சொல்லுகிறார்கள். அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையிலே சொல்லுகிறார், இந்த நாட்டிலே அதுவும் குறிப்பாக ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக மனிதர்களிடத்திலே பண்புகள் மாறிவிட்டது. என்ன பண்பு மாறிவிட்டது? பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பண்பு மாறிவிட்டது. பெருசு ரொம்ப ஓவரா பேசுது வீட்டில், பெருசு எப்படி பெருசு ரொம்ப ஓவரா பேசுதான். திருமறை குர்ஆனிலே பெற்றோர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும்? குர்ஆன் சொல்கிறது உஃபின், அவர்களை சி என்று ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத, அவர்களை அலட்சியம் செய்யாதே, புறக்கணிக்காதே, முகத்தை திருப்பாத, அழகிய முறையிலே அழகிய சொல்லை அவர்களிடத்தில் இங்கே சொல்ல வேண்டும் குர்ஆன் கற்றுத்தருகிறது. அப்ப மனிதநேயத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், உலகத்தில் மனிதநேயத்தை பற்றி பேசுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதநேயத்தை கொண்டு குளியில பொதிக்கிற மாதிரி பெற்றோர்களை நடு வீட்டில் விடுறாங்களா இல்லையா? நடு தெருவில் விடுகிறார்களா இல்லையா? காரணம் என்ன? பெருசுக்கு வயசாயிடுச்சு, சிந்திக்க முடியாது, பேச முடியாது, ஒரே தூக்கம் வரல. ஏங்க ஒரே இருமல் சத்தம். யார் இருமல் சத்தம்? எங்க அம்மா இருமல் சத்தம். உங்க அம்மாவுக்கு வயசு என்ன? 70. நீங்கள் சிறுவராக இருக்கும்போது, 7 வயசு 5 வயசு இருக்கும்போது இதே போல் உன் தாய் நினைத்திருந்தால் நீ இன்னைக்கு பெரியவனா மாறியிருப்பியா? குர்ஆன் சொல்லுகிறது, அவள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள். பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப என்ன, இதை விட உங்களுக்கு மனித நேயம் என்ன வேணும்? திருமறை குர்ஆன் பெற்றோர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான மனித நேயத்தை உலகத்திற்கு கற்றுத்தருகிறதா இல்லையா? மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? கொள்ளடிக்கலாம், கொலை பண்ணலாம், பெற்றோர்களை மிதிக்கலாம், அஜித் படத்துக்கு மண்ணடையை ஊத்தி கொளுத்திக்கிட்டு பணத்தை பிடிக்கிட்டு போகலாம், கட் அவுட், அஜித்தினுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணலாம், அந்த பாலபிஷேகம் பண்றதுக்கு காசு செலவழிக்கலாம், ஆனால் பெற்றோருக்கு செலவழிக்க கூடாது. இதுக்கெல்லாம் மொத்தமா தீர்வு என்ன? கடவுளுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. வேறு வேறு இடங்கள்ல பயணப்பட்டு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பயணப்பட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை செய்துவிட்டால் கடவுள் மன்னித்து விடுவார் என்று நினைத்தால் மனிதனையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், பூமியில் உள்ளவர்கள் மீது யார் இறக்கப்படவில்லையோ வானில் உள்ளவன் இறக்கப்பட மாட்டான். அப்ப எப்படி வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கோன்னு விளங்குதா உங்களுக்கு? எப்படி குர்ஆன் மனிதநேயத்தை உருவாக்குறது என்று விளங்குகிறதா? அப்ப திருமறை குர்ஆன் இவ்வளவு அற்புதமாக மனிதநேயமான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனாலதானங்க சென்னையிலே ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. லட்சக்கணக்கான தௌஹீத் தொண்டர்கள் இரவு பகல் என்று பாராமல் உடனே களத்தில் இறங்கினார்களே, இந்த களப்பணி என்பது எப்படி சாத்தியப்பட்டது? அதே போல பாருங்க, கஜா புயல் இது மாதிரி நாகூர் அது மாதிரியான மாவட்டங்களிலே வருகிறது. நாகை மாவட்டங்களில் அரசாங்கம் விழிப்புணர்வு அடைவதற்கு முன்னால் அடுத்த நாளிலே நம்முடைய தொண்டர்கள் அங்கே முற்றுகையிடுகிறார்கள். அந்த முற்றுகை எதனால் இடுகிறார்கள்? குர்ஆன் கற்றுத்தருகிறது. குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான், எப்படி சொல்லி காட்டுறான், ஒமன் அஹியாகா ஃபக அன்னமா அஹியன் நாஸ ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்து விட்டால் உலகில் உள்ள அனைவரையும் வாழ வைத்ததுக்கு சமம். அதனாலதான் ஓடுறோம், அதனாலதான் கோடிய செலவு பண்றோம், அதனாலதான் தூக்கத்தை இழக்கிறோம், அதனாலதான் மெழுகுவர்த்திய கொடுக்கிறோம், அதனாலதான் பால் கொடுக்கிறோம், அதனால அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறதா இல்லையா? இதுதான் குர்ஆனுடைய மனிதநேயம்.
திருமறை குர்ஆன் ஒரு மனிதநேயமான ஒரு சமூகத்தை எப்படி வார்த்தெடுக்கிறது என்று விளங்கவில்லையா, புரியவில்லையா? ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடக்கிறது, HIV ரத்தம் ஏற்றப்படுகிறது. யாருக்கு ஏற்றப்படுகிறது? நோயாளியாக அங்கு யார் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு ஏற்றப்படுகிறது. என்ன மனிதநேயம்! எதனால் இந்த அலட்சியம்? பார்க்கிற இடம், இருக்கிற இடம், திரும்புகிற இடம் அனைத்தும் ஊழல், வஞ்சம், லஞ்சங்கள் பெருகியிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலிலே, இங்கே திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டலிலே விபத்துக்குள்ளான 2 சேர்க்கப்படுகிறார். ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய மனைவி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் ஆகுது, டைம் ஆகுது, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. 1 hour, 2 hour, 3 hour, 4 hour ஆகுது, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. நம்முடைய சகோதரர்கள் போன பிறகுதான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள். என்னது மனிதநேயம்! ராஜஸ்தான்ல ஒரு பெண்மணிக்கு பிரசவம் பார்க்கப்படுகிறது. பிரசவம் பார்க்கப்படும் போது தலையும் உடலும் தனியாக வருகிறது. என்ன தலை உடல், உடல் எப்படி தனியாக வரும்? வருகிறது. என்னன்னு கேட்டா, பிரசவம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த ஊழியர், ஆண் ஊழியர் போதையில் இருந்தார். மனிதநேயம்! திருமறை குர்ஆன் இது மாதிரி செயலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு கடுமையான நரகம் இருக்கிறது. எடையில கூட மோசடி பண்ண முடியாது, கத்திரிக்காயில மோசடி பண்ண முடியாது. ஒரு 100 கிராம் எடையில் மோசடி செய்தால் கூட நாளைக்கு விசாரணை நாளில் இறைவன் முன்னால் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்று குர்ஆன் சொல்லுது. இது மனிதனே இல்லையா? அப்போ மனிதனுடைய உளவியல் பொருளாதாரங்களை திரட்டுவதற்காக ஏராளமான தவறுகளை செய்கிறான். அதையெல்லாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தி விட்டால் மாய்ந்து விடும், மறைந்து விடும் என்று நினைக்கிறான். திருமறை குர்ஆன் இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு சேவை செய், பெற்றோருக்கு சேவை செய், உறவினருக்கு சேவை செய், சுற்றி இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு சேவை செய் அப்படிங்கிற அடிப்படையை கத்து தருகிறது. அதன்படிதான் இந்த சமூக மக்கள் அமைதியாகவும் அழகாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திருமறை குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு மனிதநேயமாக இருக்கிறது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அது என்ன செய்தின்னு கேட்டா, இது திருக்குர்ஆன் மாநாடு தான், இருந்தாலும் நம்முடைய சமூக மக்களினுடைய சுமைகளை நீக்க வேண்டும், எடுக்க வேண்டும், அது ஒரு மூமினுடைய பண்பு என்ற அடிப்படையில் நமக்கு காட்டி தந்த அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு இந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். என்ன கோரிக்கை? அதாவது தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் முறையான ஒதுக்கீடுகள் அதை நடக்கவில்லை. ரோஸ்டர் முறை, அந்த முறை, இந்த முறைன்னு சொல்லி சரியாக முஸ்லிம்கள் பயனடையாத ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 7% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னார்கள், அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஒன்று. அடுத்து என்ன தெரியுமா? சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் இஸ்லாமியர்களுடைய நிலை குறித்து அறிக்கை வழங்கியிருக்கிறார்கள். இந்த அறிக்கை வழங்கப்பட்டு 4 என்னாச்சு? அறிக்கையை வழங்கியது யார்? நீதிபதிகள் இல்லையா? இந்த நாட்டினுடைய நீதிபதிகள், சச்சார் என்பது நீதிபதி, ரங்கநாத் என்பது நீதிபதி. நீதிபதிகள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு சமூகம் இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே 31% இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கமிஷன் வழங்குகிறது. இந்த மோடி அரசாங்கம், பாசிச அரசாங்கம் அதை செவி கொடுத்து கேட்கவில்லை. இதற்கு முன்னதாக இருந்த காங்கிரசும் அதை கண்டுகொள்ளவில்லை. சமீபத்திலே
10% இடஒதுக்கீடு உயர் ஜாதி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவசர அவசரமாக கேட்காதவர்களுக்கு வழிய, கேட்டவனுக்கு ஏன்னு கூட சொல்லல. நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்று மோடி நினைத்துக் கொண்டிருந்தால் மோடிக்கு சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் உன்னை தூக்கி எறிவோம். இன்ஷா அல்லாஹ் 10% இடஒதுக்கீடு மூலமாக இந்த சமூகத்திற்கு தர வேண்டிய உரிய பலனை நீ தராவிட்டால் மற்றும் ஒரு சுதந்திர போர் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அறிவிக்க தயங்க மாட்டோம் என்பதையும் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்